Hi friends, welcome back to my YouTube channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான சப்பாத்தி அண்ட் மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். ஈவன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சப்பாத்தி செய்யறதா இருந்தா கூட இப்ப நான் சொல்ற மெத்தட் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சப்பாத்தி செம சாஃப்டா வரும். இதுக்கு நான் கேரண்டி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, மாவுல கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நான் வந்து சப்பாத்தி சுடுறப்ப வந்து ஆட் பண்ண மாட்டேன், ஸோ அதனால முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லம்ப்ஸ் எதுவும் இல்லாம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வார்ம் வாட்டராக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெத வெதன்னு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணால் உங்கள் சப்பாத்தி ஓரளவுக்கு சாஃப்டாக வரும். அதுக்கடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஓரளவுக்கு நல்லா அழுத்தி பிசையணும். எப்பவுமே தண்ணி வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க, அப்புறம் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி மாவு இன்னும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அளவு இன்னும் அதிகமாகிடும். இப்போ ஓரளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா என்னோடய கையோட முட்டி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸோ நீங்களும் அதே மாதிரி வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக உங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்படி எப்பவுமே மடக்கி விட்டு நல்லா அழுத்தி விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர சான்ஸ் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் பிசையிறப்போ உங்கள் கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து உங்கள் சப்பாத்தி மாவில் நல்லா தடவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுங்க. எப்போவுமே சப்பாத்தி உடனே போடக்கூடாது. வாங்க இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். ஹீட் ஆனதுமே வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதை ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். ஸோ அது ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து வந்து மஞ்சள் தூள், அதோடய ராஸ்மல் போகிற வரைக்கும் லைட்டாக கலரி விட வேண்டியது தான். அடுத்தது மல்லித்தூள் ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் கேஸ் மீடியமில் வச்சு கலரி விடுங்க, இல்லைன்னா அந்த மசாலா வந்து கரிஞ்சிடும். அடுத்து வந்து மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, இதையும் லைட்டாக கலரி விடுங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் இப்போ சேர்த்து கலரி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்து ஆல்ரெடி தண்ணி வரும், ஸோ அதனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அடுத்து இப்போ நம்ம சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. இப்போ இது ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. தக்காளியை மசித்த மாதிரியே நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ நான் மஷ்ரூமும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ கடாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியமில் வெந்தால் போதும், மஷ்ரூம் கிரேவி நல்லா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணலாம். ஓரளவுக்கு மாவு ஊறிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அது ரெண்டு சைடுமே வந்து கோதுமை மாவால் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டாமல் வரும். உங்களுக்கு கொஞ்சம் மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ வந்து லைட்டாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. எப்போவுமே சப்பாத்தி போடுறப்ப கல் வந்து ரொம்ப ஹையில் இருக்கணும், அப்போ தான் வந்து சப்பாத்தி ஓரளவுக்கு நல்லா வேகும். ஏன்னா வந்து மீடியமில் வச்சுருந்தீங்கன்னா சப்பாத்தி வேக ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வந்து சப்பாத்தி சீக்கிரமாகவே ஹார்ட் ஆகிடும். ஸோ எந்தளவுக்கு ஹையில் இருக்கோ அவ்வளோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேகிறது உங்களுக்கே தெரியும். இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணிங்கன்னா செம ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.